வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல் வணக்கம் சில பேருடைய முதல் மேடை அதனால் கொஞ்சம் நிறைய அவங்களுடைய இதை பேசியிருப்பாங்க நீங்கள் வந்து பொறுமையாக கேட்டு எங்களுக்காக இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றியோடு நான் இதை ஆரம்பிக்கிறேன் அண்டு முதல்ல எனக்கு என்னுடைய ப்ரொடியூசர்லேருந்து நான் இப்போ சொல்லிடுறேன் எனக்கு மூன்றாவது படம் சத்யஜோதி நிறுவனத்தோட ஏற்கனவே ரெண்டு படங்கள் அது அந்த வரிசையில் இந்த படமும் வெற்றி படமாக அமையும் என்று நம்புகிறேன் ஏன்னா என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை எனக்கு வந்து தியாகராஜன் சாரோட செகண்ட் சன் அர்ஜுன் அவர் மூ அவர் மூலமாக தான் நான் வந்து இந்த நிறுவனத்துக்குள்ளே வந்து முதல்ல ட்ராவல் ஆக ஆரம்பித்தேன் நற்பேத்துணை பண்ணுற பிறந்தே என் கூட தொடர்ந்து டச்சில் இருந்து எங்களுக்காக நீங்கள் படம் பண்ணணும்னு கேட்டுகிட்டே இருப்பார் எனக்கே ஷாக்கிங்காக இருக்கும் நம்ம ஒன்று அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லையே இவரியா நம்மளை இவ்வளோ ஃபாலோ பண்ணுறாருன்னு ஏன்னா நாங்கள் எங்களை நம்புகிற மாதிரி எங்களை விட அதிகமாக அவர் எங்களை நம்புகிறார் நீ இன்னும் 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 இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு அவர் பயங்கரமாக நம்புவார் ஸோ அப்படிப்பட்ட எனக்கு வந்து க்ரியேட்டிவாக நாங்கள் அடிக்கடி அடிச்சுப்போம் மோதிப்போம் அதெல்லாம் இருக்கும் பட் அதை தாண்டி என்னுடைய கெரியருக்காக எம்எல் அவ்வளோ அக்கறை வச்சிருக்கிற அர்ஜுனுக்கு ரொம்ப நன்றி தியாகராஜன் சார் எப்பவுமே வந்து தொடர்ந்து அவர்கிட்ட நான் அவ்வளோவா நாங்கள் வந்து ரொம்ப வெகு சில இடங்களில் தான் சந்திச்சிருக்கோம் பேசியிருக்கோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் பொழுதும் நீ இன்னும் நல்லா வரணும் நீ இன்னும் நல்லா வரணும்னு உற்சாகப்படுத்திகிட்டே இருப்பார் ஸோ தியாகராஜன் சார் சத்யஜோதி நிறுவனம் அனைவரும் அதில் வேலை பார்க்குற அனைவரும் பிரசாந்த் ராக்கி பாய் நா நாகு ஸோ எல்லார் அனைவரும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்து என்னுடைய இயக்குனர் தலைவர் அப்படின்னு கூப்பிடுவோம் பொதுவாக ஏன்னா அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்பு கேப்டன் ஆஃப் த கேங் அந்த மாதிரி எல்லாமே சொல்லலாம் அண்டு இந்த படம் நான் நாலு நாலு வருஷம் முன்னாடி எனக்கு மியூசிக்காக கேட்டிருந்தார் அப்போ தான் நான் படம் நடிக்க ஆரம்பிச்சுருந்தேன் நாலு வருஷம் ஒரு கதையை பர்ஃபெக்ட் பண்ணி ஏன்னா அதுக்கு முன்னாடி படம் அவர் பெரிய ஹிட்டு மரகத நானேங்கிறது ஒரு பெரிய ஹிட்டு நான் அதுக்கப்புறம் டைம் எடுத்து ஒரு படத்தை பர்ஃபெக்ட் பண்ணி அந்த படத்துக்கான இதை அமைகிறப்ப தான் அந்த படத்தை நான் எடுப்பேங்கிற அளவுக்கு பிடிவாதமாக இருந்து அவர் அவ்வளோ ஒர்க் பண்ண படம் நான் வந்து அன்பறிவு இருக்கப்ப அவர் எதேச்சியாக நான் வந்து பார்த்தேன் இவர் எனக்கு டீ கடையில் நாங்கள் ரெண்டு பேர் அறிமுகமானோம் இன்டர்நெட்னால மியூசிக் பண்ணுறப்ப ரவிக்குமார் கூட முதல் முதல்ல அவரை பார்த்தேன் ஸோ அப்புறந்தே அவர் தெரியும் ஸோ நான் மரகத நாணயம் ரிலீஸ் ஆனாப்போம் நான் படத்துக்காக ட்வீட் போட்டேன் அடுத்து ரவி கிட்ட கூப்பிட்டு டைரக்டர் சூப்பராக பண்ணிருக்காரு உங்கள் ஃப்ரெண்டாமே அப்படின்னு சொன்னால் எங்கள் டீ கடையில் கூட இன்னொருத்தர் உட்கான்ட்டு இருந்தார்லங்க ராம் அப்படின்னு அவர் தான் என்ன இது பண்ணார் முண்டாசுப்பட்டி ஏங்க இன்னொருத்தருங்க அப்படின்னா என்ன அவரா அப்படின்னு ஷாக்கானே நான் அப்படி ஒரு ஃபன் ஃபெலோவாக இருப்பார் அவர் அப்போ இருந்து ஸோ அப்படி தான் எனக்கு அவர் முதல் முதல்ல தெரியும் ஸோ ஒரு நாலு வருஷம் கழித்து அதுவும் ஒரு வெற்றி படத்துக்கு அப்புறம் இவ்வளோ உட்காந்து கதையை தயார் பண்ணி மெருகேற்றி ஸ்கிரிப்டை உடனே இந்த படம் நான் ஏன்னா அப்போ நான் என்கிட்ட கதை மியூசிக் பண்ணுறதுக்காக கேட்டப்போ சொன்ன கதையிலேருந்து இன்னும் இந்த நாலு வருஷத்தில் அதுக்கான ஷார்ட் இது இதுன்னு எல்லாம் மாற்றி இன்னும் டெவலப் பண்ணி ஸ்கிரிப்ட் இது தான் ஃபைனல்னு கொடுத்தாரு கொடுத்தப்ப அதை படித்து அதில் வந்து ஏகப்பட்ட ஃபிசிக்கலாக ரொம்ப டிமாண்டிங்கான ஸ்கிரிப்டு ஸ்டண்ட்டாக நான் இது வரைக்கும் பண்ண படங்கள்ல ஆக்ஷன் இருக்கும் ஆனால் அது ஒரு ஒரு சினிமேட்டிக்காக ஜாலியாக இருக்கிற ஆக்ஷனாக இருக்கும் இதில் கொஞ்சம் ராவாக இருக்கும் ஆக்ஷனு நிறைய ஆக்ஷன் ஸ்டன்ஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு குதிரில ஸ்டன்ஸ் பண்ண இருந்துச்சு அது மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்பட்டுச்சு அதை கற்றுக்கலான்னு முடிவு பண்ணோம் ஒரு ஆறு மா ஒரு ஆறு மாதம் இந்த டோட்டல் ப்ராசஸில் ட்ராவல் ஆனோம் என் கூடயே இருந்து எல்லா நாளும் உற்சாகம் கொடுத்துட்டே இருந்தார் ஸோ அங்கேருந்து இன்னி படம் ரிலீஸ் வரைக்கும் கூடவே இருந்துகிட்டு இருக்காரு நம்ம பொதுவாக வேலை செய்யும் இடங்களில் நிறைய நண்பர்கள் நமக்கு வருவாங்க படம் முடியும் போவோம் அந்த மாதிரி ஆனால் ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம அதுக்கப்புறமும் அந்த படம் முடிஞ்சு நம்ம அதுக்கப்புறம் வேலை சேர்ந்து வேலை செய்யலைன்னா கூட அவங்க வாழ்க்கையில் ஒன்றா இருந்துகிட்டே இருப்பாங்க தொடர்ந்து வேலையை செய்வோன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் அவர் இதை தாண்டி மேலும் பல உயரங்களை தொட வேண்டும் நல்ல மனிதர் இப்போ எனக்கு நெருங்கிய நண்பர் ஸோ தலைவரே இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா அவ்வளவு டெடிகேட்டடாக இவ்வளோ வருஷம் எஃபர்ட் போட்டு இதுக்காக அவர் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டுருந்துருக்கார் ஸோ அதுக்காகவே அவர் நல்ல மனதுக்காகவே இந்த படம் ஜெயிக்கணும் அடுத்து இந்த படத்தில் ஒரு ஹீரோ எவ்வளோ பெருசுனால் வில்லன் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசு தான் ஹீரோ ஸோ அதுக்காக ஒரு இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பர் வில்லன்னா அண்ணா இதை பண்ணனாலே இந்த படம் பெருசாகிடுச்சின்னு நான் நம்புகிறேன் ஸோ அதனால் அண்ணா ரொம்ப நன்றி நீங்கள் வந்து இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு அண்ட் காளி காளியண்ண முனிஷண்ண ரெண்டு பேரும் இன்றைக்கி தமிழ் தெரியுல இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்டார்களோடும் எல்லா பெரிய நடிகர்கள் அனைவரோடும் நடித்து கொண்டிருக்கும் இரண்டு நடிகர்கள் இந்த படத்துக்காக வந்து இது மட்டும் இல்லாமல் நடிப்போடு மட்டும் அல்லாமல் அங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இப்படி பண்ணலாம் நம்ம அப்படி பண்ணலாம் இது பண்ணலான்னு அவ்வளோ இன்வால்வ் ஆகி இந்த படத்தில் ட்ராவல் பண்ணி இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமானால் அதில் ரெண்டு அண்ணனுங்களோட பங்கு வந்து மிக முக்கியம் ஏன்னா அவங்க ட்ராக் தனியாக போயிட்டே இருக்கும் அதை கதைக்குள்ளே வந்து என்ன இதுன்னு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது கூட சிங்க் ஆகி வர கரெக்டாக எல்லாம் இது பண்ணுவாங்க அவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க இந்த படத்துக்காக அண்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாள் நாங்கள் ஷூட் பண்ணுவாங்கன்னா சேர்ந்து எல்லா நாளும் அவங்க வந்து கூடுவாங்க அங்கே செட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு எங்கள் என்னை பிடிச்சி இது எப்படி பண்ண அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு எனக்கு ஒரு இது பண்ணி நான் அவங்க கூட கோர்டினேட் பண்ணி அதை அவ்வளோ பொறுமையாக கேட்டு ஸோ அது இத்தனை விஷயங்களும் பண்ணி கொடுத்த இப்போ காளியண்ணா முனீசன்னா இந்த இது படம் வெற்றி பெருமையானால் அதில் உங்கள் பங்கு மிகப்பெரிய பங்கு ரொம்ப நன்றி நான் என் கூட நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு நடித்ததுக்கு அண்டு இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் ஸ்டாராக இருப்பார் முருகானந்த மன்னன் அவர் வந்து காமெடியாக தலைவர் யூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் ஒரு காமெடியன் மட்டுமல்ல அவர் இயக்குனருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒருத்தர் இருக்கார் அவர் தொடர்ந்து இந்த பா பாதையில் அதையும் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் ஏன்னா அவர் காமெடி அப்படின்னு ஒரு ஃபீலில் இருக்கார் ஆனால் வந்து இல்லை அவர் பயங்கரமான ஒரு ஆக்டர் அவர் எல்லா இது கதாபாத்திரங்களையும் இப்போ ஈஸியாக புல் ஆஃப் பண்ணக்கூடிய ஆக்டர் அவர் நான் அதை கூடவே ட்ராவல் ஆனால் பார்த்தேன் ஆனால் வாழ்த்துக்கள் நான் இந்த படத்தை முடிஞ்சோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பேர் இந்த படத்தின் மூலமாக கிடைக்கும் ஆதிரா கேரளாலேருந்து வந்திருக்காங்க முதல் தமிழ் படம் அதில் அதனால் அவங்க இந்த படத்து முடியறதுக்குள்ளேயே ஓரளவுக்கு தமிழ் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் அவங்களுடைய பெற்றோர் ரெண்டு பேருமே கூடவே இருக்காங்க ஃபுல் ஷூட் முழுக்க முழுக்க கூடவே இருந்து உங்களுடைய முயற்சிக்கு நீங்கள் நல்ல மிகப்பெரிய இடத்த பிடிப்பீங்க ஆல் தி பெஸ்ட்டு ஆதிரா ஏன்னா அவங்க அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் என்னால் பெட்டராக நடிக்க முடியுங்கிறதுக்காக அவ்வளோ தமிழ் கற்றுக்கிட்டு சசியை பிடிச்சி வச்சு கேட்டுட்டு தமிழ் கற்றுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதுக்கு ஆல் தி பெஸ்ட் உங்களோட முயற்சிக்கே வாழ்த்துக்கள் சசி நக்கலேட்ஸ் மற்றும் மக்களேட்ஸ் டீம் எல்லோரும் வரல பட் சசி இங்கே இருக்கான் தொடர்ந்து எங் என்னுடைய படங்களில் யூடியூப்லேருந்து யூடியூப்னு இதை சுருக்கிட முடியாது இருந்தும் நாங்கள் எடுத்துருக்கோம் மிசியம் ஒரு படத்துலேருந்து ஒரு அதாவது இதோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா நல்ல திறமைகளுக்கு ஒரு பாலமாக இருப்பது நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம்னு நம்புகிறோம் ஸோ அப்படிப்பட்ட இதில் தொடர்ந்து புது திறமைகளை ஒவ்வொரு படத்திலும் என் நாங்கள் வந்து கொண்டு வந்துட்டே இருக்கிறது நாங்கள் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறோம் அந்த வகையில் இந்த படத்தில் சசி ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிப்பார் படம் ஃபுல்லாக என்னை விட அவருக்கு தான் டைலாக்ஸ் அதிகம் என் கூடவே வருவார் ஸோ அவ்வளோ இதாக ரொம்ப எஃபர்ட் போடுற ஒரு பையன் அவன் மட்டும் இல்லாமல் அவருடைய மொத்த நக்கலேஜ் டீம் செல்லா பிரசன்னா சாவித்ரிகா ஆகை எல்லா இவர்கள் எல்லாருமே இருக்காங்க ஸோ பிரசன்னா அண்ணா செல்ல அண்ணா எல்லாருமே வந்து இந்த படம் ஃபுல்லாகவே ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸாக ஜென்சன் நக்கலேஜில் இருக்கார் எல்லோரும் இருக்காங்க அது போக டெம்பிள் மங்கீஸில் இருந்த பத்ரி இவங்கெல்லாம் இந்த தடவை இருந்து இந்த படத்தில் வரவு எல்லாருக்குமே இந்த படம் முடியும் பொழுது ஒரு மாதிரி எல்லாருக்குமான கேரக்டரும் இருக்குது எல்லாரும் பேசப்படுவாங்கன்னு நான் நம்புகிறேன் அதுவும் பத்ரி குறிப்பாக இந்த படம் உடனே பத்ரி வந்து அதிகமாக பேசப்படுவார் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு அப்புறம் முக்கியமாக இந்த படத்தில் வந்து எப்போவுமே ஒரு படம்ங்கிறது வந்து ஒரு கலைப்படைப்பை தாண்டி நான் வந்து அதை கற்றுக்கிற ஒரு இடமாகவும் பார்க்குறேன் இந்த படத்தில் நான் வந்து ரொம்ப ஃபிசிக்கலாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாலஞ்சு மாதமாக எனக்கு இவ்வளோ ப்ராக்டிஸ் கொடுத்து இது பண்ணி எல்லாமே பண்ணனால ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டும் ஆகிட்டார் ஸோ இதில் நான் பண்ணியிருக்கிற இது ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ அதை கன்வின்சிங்காக பண்ணணும்னா அதை கற்றுக்கிட்டு தான் பண்ணணும்னு நம்பினேன் ஸோ ஹார்ஸ் ரைடிங் ஆகட்டும் அந்த இந்த இன்டர்வல் ஷார்ட்டில் நீங்கள் ஒன்று பார்ப்பீங்க அந்த அந்த இதில் சாரி அந்த பேர்னா அந்த ட்ரெய்லரோட மிட் செக்ஷனில் ஒரு ஷார்ட் பார்ப்பீங்க ஜம்ப் பண்ணி அந்த லைட்னிங் விடுறது அந்த சீக்வன்ஸ் மட்டும் அவ்வளோ விஷயங்கள் மேட்ச் ஆகணும் லைட் கரெக்டாக ஃப்ளாஷ் ஆகணும் அந்த சமயத்தில் நம்ம ஜம்ப் பண்ணணும் அந்த ஸ்னாப் பண்ணணும் ரெண்டு செகண்ட் ஏர்லேருந்து திரும்பணும் இது ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் பண்ணிவிட்டு நான் முடியாதுன்னு நினச்சேன் ஆனால் தொடர்ந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கடைசியாக அவர் என்ன பண்ண வச்சார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ஸ் ட்ரைனிங் கூடவே இருந்த பாலாஜி ஐசக் மற்றும் அப்போ அப்படிங்கிறவங்க மூணு பேரும் இந்த குதிரை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் கூட இருந்தே என்னை ட்ரெயின் பண்ணி என்னோட இந்த இந்த படங்கிறது எனக்கு ஒரு ஜேர்னி மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ நாள் ஆச்சு படம் எடுத்தது ஒரு ஒரு மூன்று நான்கு மாத காலம்னாலும் மூன்று மாதத்தில் இந்த படம் எடுக்கப்பட்டாலும் கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதம் ட்ரைனிங் பீரியட்னே இருந்துச்சு அப்போ இருந்தே பழக்கம் ஏற்பட்டதால் இவங்க இவங்க ரொம்ப நன்றி இதில் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு வேலையை பேசப்பட்டால் மாஸ்டர் உங்களுக்கு மட்டும்தான் க்ரெடிட்டு ஏன்னா வந்து அவ்வளோ என்னை என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு என்னை முடியும் முடியும் முடியும்னு இவ்வளோ புஷ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கூடவே தொடர்ந்து பயணிப்பீங்கன்னு நம்புகிறேன் அடுத்த படத்தை அடுத்த தொடர்ந்து ரெண்டு படங்களையும் நாங்கள் வேலை செய்கிறோம் ஸோ வந்து இந்த ஆக்ஷனை என்ன நெக்ஸ்ட் வீக்கு கொண்டு போகும் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ மாஸ்டர் உங்களுடைய இது தான் நீங்கள் மேலே வச்ச நம்பிக்கை தான் அது அண்டு என்னுடைய பிரேக்கப் சாங் சிங்கிள் பசங்கள் தொடர்ந்து நான் கேரளா சாங் நான் டான்ஸ் ஆட ஆரம்பித்த இதுலேருந்து டான்ஸ் ஆட வச்ச சந்தோஷ் மாஸ்டர் எனக்கு இவர்கிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்னா வெறும் டான்ஸை வந்து ஒரு படத்தில் ஒரு பாட்டுன்னு ஜஸ்ட் அணுகாமல் அந்த கதைக்காகவும் நிறைய வேலை செய்வார் இந்த படத்தில் இயக்குனரோடைய அங்கே இருக்கிற அந்த மண்ணை சார்ந்த சில நடனம் இதெல்லாம் இருக்குது ஸோ அந்த இதை வந்து அவர் ரெஃபரன்ஸ் நிறைய கொடுத்தாரு இவர் போய் உட்காந்து அது நிறைய அதை படித்து அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதில் ஒரு திருவிழா பாட்டு வரும் அதில் வர ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த மண் அந்த மண்ணை சார்ந்த நடன அசைவுகள் எல்லாமே ஸோ அதையெல்லாம் வந்து ஒர்க் பண்ணி கொண்டு வந்து எங்களுக்கும் அது ரொம்ப ஆடவும் டஃப்பாக இருந்துச்சு ரொம்ப சிம்பிளாக இருக்கு பார்க்க ஆனால் வந்து ஒரே கையும் ஒரே காலும் அட்டடை டைமில் மூவ் பண்ணோம் அந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு ஸோ எவ்ரி டே ஆஃப்டர் ஷூட் ரிகர்ஸ் பண்ணுவோம் எல்லா நாளும் ஷூட் முடித்த நைட் வந்து ரிகர்ஸ் பண்ணால் தான் அது ஒரு கிட்டத்தட்ட அவ்வளோ நாள் பண்ணால் தான் அந்த டான்ஸு அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் பேசிக் டான்ஸ்னால் நம்ம ஒரு ரைட் லெக் ஃப்ரண்ட்டில் உட்கார்ன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம லெஃப்ட் லெக் லெஃப்ட் ஹேண்ட் ஃபிரண்ட்ல கொண்டு வருவோம் ஏன்னா அப்படிதான் நம்ம புத்த நம்ம ஊர் டான்ஸ்னா தான் ஆனால் இது கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ கூடவே இருந்து மாஸ்டரும் ஹெல்ப் பண்ணாரு இந்த படத்தில் நான் நடித்ததை விட நிறைய கற்றுக்கிட்டேன் இது இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய லேர்னிங் கேர்வாக இருந்திருக்கு ஸோ அதனால அந்த இதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அண்ட் டைரக்டர் வந்து என்னுடைய இது என்னோடய ஷாட் முடிஞ்சாலும் நான் கூடவே இருந்தேன் அவர் எப்படி ஹேண்டில் பக்கத்துல பக்கத்துலேருந்து பார்த்து அதுலேருந்தும் நிறைய கற்றுப்பேன் என்னுடைய டைரெக்ஷன் பயணத்துக்கும் இது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் தலைவர் கூடயே ட்ராவல் ஆனது ஏன்னா அவர் அசிஸ்டன்ஸை நான் அவர் அசிஸ்டன்ஸை கரெக்டாக அந்த ஒர்க் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான ஒர்க்கை பிரித்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு அவர் டைரக்டராக வேலை பார்ப்பாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீமு எல்லாருமே வந்து பஸ் ஸ்டாண்டரைக்டர்ஸ் எல்லாருமே ஏன்னா எல்லாரும் அவங்கள மென்ஷன் பண்ணாங்க ஏன் அவ்வளோ மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக படத்தை எக்ஸிக்யூட் பண்ணாங்க ஸோ ஸ்டாலின் அப்படிங்கிற அவருடைய ஸ்டா அவர் டீமில் இருக்கிறவர் அவர் அடுத்து படம் பண்ணுவார்னு நம்புகிறேன் ஆல்ரெடி எழுதிட்டு இருக்காரு. ஸோ ஸ்டாலின் சீக்கிரம் படம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க ஸ்டாலின் அவ்வளோ பயங்கர சென்சிபிளான இது ஏன்னா இந்த மேடை நாங்கள்லாம் எங்களை பற்றி பேசுகிறோம் வரப்போகிற இப்போ இவரை பற்றி ஒரு மென்ஷன் பண்ணணும்னா ஸ்டாலினா இந்த படத்தில் நாங்கள் இப்போ மென்ஷன் பண்ணுறோம் கூடி சீக்கிரம் அவர் வெளில இப்போ வந்து ஜெயிப்பார்னு நினைக்கிறேன் ஏஆர் கே டீம்ல இருந்து வந்து வாழ்த்துக்கள் ஸ்டாலின் கண்டிப்பாக ஸ்கிரிப்ட் இருக்கான்னு கேள்விப்பட்டேன் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் டேன் கலை இயக்குனர் இவர் வந்து இந்த படத்தில் பண்ணது சுத்தமாக வெளியே தெரிவு இதா இதுதான் ஆர்ட் அப்படின்னு ஏன்னா இந்த கிராமம் வந்து ஃபுல்லாகவே அங்கே இருக்கிற எல்லா விஷயம் காட்டுக்குள்ளே தான் ஷூட் பண்ணோம் எல்லா விஷயங்களுமே செட்டு ஆனால் அது செட்டுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு செட்டாக இருக்க இதுதான் அதுதான் ஒரு ஒரு பியூட்டியை இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தார் ஆர்ட் டைரக்டர் அவர் திருவிழா சாங் வந்து எங்கள் ஊர் திருவிழாவுக்கு நான் ட்ராவல் ஆன மாதிரி இருந்துச்சுன்னு அவர்கிட்ட சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அன்னைக்கு பட் அது எல்லோரும் முன்னாடியும் சொல்லணும் வாழ்த்துக்கள் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்கள் ஒர்க்கு அண்டு கீர்த்தி காஸ்ட்யூம் டிசைனர் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ட்ரையல்ஸ் அதுவும் இந்த ஒரு மெழுகு இது வச்சு என்னை காஸ்ட் பண்ணி அடிக்கடி மூஞ்சி மூடி ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க பயங்கர ட்ராமாட்டிக்காக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாங்க பயமாக இருக்கும் ஆனால் கடைசியில் அவ்வளோ இதெல்லாம் பண்ணி விடாமல் வந்து வந்து சார் சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார் வந்து 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 கிட்டத்தட்ட அந்த காஸ்ட்யூமை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ டைம் ஆனால் ஏன்னா இதில் ஒரு சின்ன இது என்னென்னா ரெகுலர் சூப்பர் ஹீரோவாக ஆகிடக்கூடாது இது வந்து ஒரு மண் சார்ந்த சூப்பர் ஹீரோங்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அது கூட கனெக்ட் பண்ணுங்கிறதுக்காக நிறைய ஒர்க் பண்ணார் கீர்த்தி ஸோ நன்றி கீர்த்தி அண்ட் பிரசன்னா முதல் முறையாக நானும் பிரசனாவும் இணையிறோம் அண்ட் தொடர்ந்து அப்படியே இணைந்ததுனால தொடர்ந்தும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பயங்கர சென்சிபிளான பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு எடிட்டர் இது ஒர்க்கால பிரதர் இதில் கரெக்டாக இருக்கீங்க இது இப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக சொல்லக்கூடிய ஒரு நபர் ஸோ தேங்க்யூ பிரசன்னா இந்த படத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய பலம் ஸோ எல்லாரையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இது இது போக இங்கே நிகழ்ச்சிக்கு வராது நிறைய பேரையும் சொல்லணும் அண்ட் இந்த படத்தில் ரொம்ப படத்தோட முதுகெலும்பாக ஒரு பயங்கர ஒரு எமோஷ்னல் ஆஸ்பெக்டாக இருக்கக்கூடிய கேரக்டர் ஐயா வந்திருக்கார் மதுரை மோகன் அவர்கள் அவர் வந்து இந்த படம் முடிந்து ரொம்ப பெரிய லெவலில் அவருடைய கேரக்டர் நிற்கும் ரொம்ப வருஷமாக அவர் நடிச்சிட்ருக்காரு பட் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல அவரோட பயணத்தில் நல்ல படமாக அமையும் நான் நம்புகிறோம் ஏன்னா இந்த படத்தோடைய எமோஷ்னல் ஆணி வேறே ஐயாவுடைய அந்த கேரக்டர் தான் ஸோ இதுதான் எங்கள் டீம் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கும் அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் ஜூன் டூ ரிலீஸ் ஆகுது இப்போ ஹாலிடே சீசன் வேறு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஜூன் ரீ ரியோப்பன் ஆகுது சில ஸ்கூல் ஜூன் டுவெல் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி தள்ளுது ஸோ அது வந்து பெற்றோர்கள் எல்லாம் புக் பைண்டிங் ட்ரெஸ் எடுக்கிற யூனிஃபார்ம் எடுக்கிறது அந்த டைமில் இருப்பாங்க ஸோ அப்படியே வெளியே போகும்போது தாராளமாக வீரன் படத்தை கொண்டு வந்து குழந்தைகளை கூப்பிட்டு வந்து பார்க்கலாம் அவ்வளோ மெமரபுளாக இருக்கும் நான் நைன்ட்டீஸில் சக்திமான் ஃபேன் என்னதான் அயன் மேன் சூப்பர்மேன் மேன் ஸ்பைடர் மேன் அவங்கெல்லாம் வந்தாலும் நம்ம ஊர் சூப்பர் ஹீரோங்கிறது நம்ம இன்றைக்குமே நாஸ்டாலஜிக்காக நம்ம கூட என்றைக்குமே உள்ளேயே ஒட்டிடுவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற குட்டி பசங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து அவங்களுக்கு நாஸ்டாலஜிக்காக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இந்த வீரன் அமையலாம் ஸோ தாராளமாக தைரியமாக இந்த படத்தில் ஒரு முகம் சொல்லிக்கிற காட்சி கிடையாது எதுவுமே கிடையாது குழந்தைகள் கூப்பிட்டு வந்து தாராளமாக பெற்றோர்கள் இதை பார்க்கலாம் அண்ட் யங்ஸ்டர்ஸுக்கு பயங்கர ஃபன் அண்ட் ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கும் ஸோ இது ஓவராலாக ஒரு சூப்பர் என்டர்டெய்னராக வந்திருக்கு நான் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துட்டனால ரொம்ப நம்பிக்கையோடு பேசுகிறேன் இந்த படம் இசையில் வந்து எங்களுக்கு என்னைக்காக தான் அமையும் அதாவது எப்படின்னா ரொம்ப எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற படங்கள் அமையும் எப்படி வேணாலும் அதை எவ்வளோ வேணால் வளைக்கலாம் தனி ஒருவன் இமயக்கானுடிகள் அந்த மாதிரி படங்களில் அந்த கேரக்டர்ஸ்னாலையும் அந்த கதை அமைப்புனாலையும் நம்ம மியூசிக்கை ரூல்ஸ்குள்ளே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது பயங்கரமாக ஏதாவது புதுசாக எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம் இந்த படத்தில் மியூசிக்கை பொறுத்தவரை டைரக்டர் அவ்வளோ எஃபர்ட் போட்டார் என்னென்னா அவர் வந்து அவர் சின்ன வயசாக இருக்கும் பொழுது அவங்க ஊரில் அந்த திருவிழாவுக்கு வாசிக்கிறவங்கள வந்து ஒரு பெரிய கூட்டத்தை அழைச்சிட்டு வந்து நாங்கள் அவங்க கூட போய் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இன்டீரியர் வில்லேஜ் ட்ராவல் பண்ணி அதை வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கோம் அதெல்லாம் தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் போடுறோம் ஸோ அவங்க கூட உட்காந்து எப்படி சாமி அழைப்பு வாசிப்பாங்க எப்படி இது வாசிப்பாங்கன்னு ஒவ்வொரு இதுவானால் அந்த பேட்டனே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அப்புறம் என்னுடைய நண்பன் இப்போ அப்போ சொன்னால் மியூசிக்குன்னு சொன்னாலே என்னுடைய நண்பனையும் சொல்லி தானும் ஜீவா இப்படம் ஃபுல்லாக டைரக்டர் வந்து எங்கள் ஸ்டுடியோலையே தங்கிட்டார் லாஸ்ட் ஹோஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு ரெண்டு மாதம் ஏன்னா மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டுங்கிறது அவரும் ஃபீல் பண்ணார் and ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்டல் மியூசிக் இருக்கும் அண்ட் அது எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு தோல்வாத்தி வாத்தியங்களை எடுத்து புடா பெஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா மீது அதை கலந்து ஒரு தீமாவே ஒரு வித்தியாசமாக ஒன்று ஒன்று அமைஞ்சது இதில் அது ஒரு மண் சார்ந்த படம் ஆனால் சூப்பர் ஹீரோ படம் ஸோ நம்ம ஊர் இருக்கணும் இன்டர்நேஷனலாகவும் இருக்கணுங்கிற ஒரு கலவை அந்த எக்ஸ்பிரிமெண்டல் விஷயம் இந்த படத்தில் அமைஞ்சனால இசையாக இந்த படம் கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஏன்னா பாடல்களை விட இந்த படம் பிஜிஎம் வந்து இது கண்டிப்பாக பேசப்படும் நம்புகிறோம் நம்பிக்கையோட ஆங்ஷியஸாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அண்டு அவர் ரிலீஸ் பண்ணுறாரு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தொடர்ந்து வெற்றி படங்கள் ரிலீஸ் பண்ணுறவங்க ஸோ தமிழ்நாடு முழுக்க நிறைய திரையரங்குகளில் இந்த படம் வெளியாகும் ஸோ கண்டிப்பாக உங்கள் அருகில் இருக்கும் திரையரங்குகளில் குடும்பத்தோடு அதுவும் குழந்தைங்கள முக்கியமாக கூப்பிட்டு போய் தாராளமாக வீரனை பார்க்கலாம் அண்ட் என்ன தான் நாங்கள் படம் எடுத்தாலும் அந்த படம் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் அதை நன்றாக உள்ளது அப்படின்னு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற ஒரே மீடியம் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் ஸோ இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எல்லாருக்கும் ரீச் பண்ண வைப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் நன்றி 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 வணக்கம் இவ்வளவு நேரம் பொறுமையாக எங்களுக்காக அமர்ந்து நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ